அனைவருக்கும் வணக்கம். இன்று ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி யூனிட் டூவில் லாப நோக்கமற்ற அமைப்புகள் இப்போ நம்ம யூனிட்டு டூவில் லாப நோக்கமற்ற அமைப்புகள் அதில் அஞ்சு மார்க்கு கொஸ்டின், அதாவது இறுதி கணக்குகளை தயார் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வருவாய் செலவின கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பை தயார் செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய கொஸ்டினில் அஞ்சு மார்க் கணக்கில் கேட்பாங்க. அதில் எடுத்துக்காட்டு 18 தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பயிற்சி கணக்கு, இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு போட்டுட்டு அடுத்து பயிற்சி கணக்கை பார்க்கலாம். எதுக்கு எடுத்துக்காட்டு கணக்கை போடுறோமா அப்படின்னா, அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பிற்பாடு பயிற்சி கணக்கு போனால் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் எடுத்துக்காட்டு கணக்கு போட்டுட்டு அடுத்து நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு 18 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு பின்வருமாறு. அதில் சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தோட பெறுதல் செலுத்தல் கணக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதில் கூடுதல் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லைனை 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் செலவின கணக்கையும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பையும் தயாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன தயாரிக்கணுமா, வருவாய் செலவின கணக்கையும் இருப்புநிலை குறிப்பையும் தயாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருவாய் செலவின கணக்கு, அடுத்தது இருப்புநிலை குறிப்பு, ரெண்டையும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்பையும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் தான் நம்ம தயாரிக்கணும். இது எப்படியெல்லாம் கேட்கலாம், ஒன்று வருவாய் செலவின கணக்குன்னு கேட்கலாம், அல்லது ஒன்று வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்புன்னு கேட்கலாம், அல்லது நம்மளை இறுதி கணக்குகள்னு கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். இப்போ கணக்கை பாருங்கள், இப்போ பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்தாச்சு நமக்கு. கொடுத்துட்டு நம்ம எடுத்தோன்னே வருவாய் செலவின கணக்கு ஃபஸ்ட்டு போடணும். வருவாய் செலவின கணக்கு போடுறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று எழுதிக்கிடுங்க. சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துங்க. வருவாய் செலவின கணக்குன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நிறுவனம், அதாவது லாப நோக்கமற்ற அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டு, அதாவது எந்த ஆண்டு கணக்கு போடுறீங்களோ அதுதான் நிதியாண்டு, அந்த ஆண்டில் அந்த நிறுவனத்தில் வருவாயின செலவுகள் வருவாயின வருமானங்கள், அதாவது வருவாயின வரவுன்னா ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு வருமானம் திரும்ப திரும்ப அந்த நிறுவனத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம் வருவாயின வரவு, அது மாதிரி திரும்ப திரும்ப செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அதெல்லாம் வருவாயின செலவு. அதுக்கு சில டேபிளில் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அதை போய் நீங்கள் கூட பார்க்கலாம், எதெல்லாம் வருவாயின வரவு எதெல்லாம் வருவாயின செலவு, அதை மட்டும் கொண்டாந்து இந்த வருவாய் செலவின கணக்கில் பதியணும். அதாவது வருவாயின வரவையும் வருவாயின செலவையும், முதலின செலவையோ முதலின வருவாயோ பதிவு பண்ணக்கூடாது. இப்போ இது மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று எழுதிக்கிட்டு சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்குன்னு எழுதிக்கிட்டு பற்று பக்கத்தில் செலவுகளும் வரவு பக்கத்தில் வருமானங்களும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதை இப்போ எழுத போகிறோம்போ, செலவுகள் பக்கத்தில், பற்று பக்கத்தில் செலவுகளை எழுத போகிறோம்போ. இப்போ நம்ம போய் கணக்கு போய் பார்ப்போம். கணக்கு பாருங்கள், செலுத்தல் பக்கத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செலுத்தல் பக்கத்தில் அரைகலன் அப்படின்ட்டுருக்கா, அந்த அரைகலன், அரைகலன்கிறது ஒரு சொத்து, மரச்சாமான்கள் அது மாதிரி பெரிய பெரிய ஃபர்னிச்சர்லாம் அரை அதோடய சொத்து, நிறுவனத்தில் இருக்கும் அது சொத்து, அது இதில் வராது. எங்கே வரும், இருப்புநிலை குறிப்பில் சொத்து பக்கத்தில் வரும். அடுத்தது எழுதுபொருள், எழுதுபொருளுங்கிறது ஒரு செலவு தானே, எழுதுபொருள் வாங்குகிறோம்போ அது ஒரு செலவு, அதை நம்ம எழுதிக்கலாம், எழுதுபொருளை எழுதிக்கலாம். இப்போ எழுதுபொருள்னு கொண்டாந்து எழுதுங்க, எழுதுபொருள் 2400 செலவுகள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக எழுதியாச்சு, செலவுகள் 2400. எழுதுபொருள் எழுதுகிறப்ப ஏதாவது கூடுதல் தகவல்களில் ஏதாவது கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அதில் கொடுத்துருக்கு பாருங்கள், எழுதுபொருள் இருப்பு 2018 மார்ச் 31 300 மற்றும் 2019 மார்ச் 31 500 கொடுத்துருக்காங்க. அதாவது எழுதுபொருள் ஆரம்பத்தில் நம்மள்ட்ட எவ்வளவுக்கு இருந்திருக்கான், 300 இருந்திருக்கு. அது மாதிரி 2019 மார்ச் 31 500 இருந்திருக்கு, தொடக்க இருப்பு 300, இறுதி இருப்பு 500 இருந்திருக்கு. அதை நம்ம கணக்கில் கொண்டாந்து காட்டணும். எப்படி காட்டுறது, முதல்ல எழுதுபொருள் 2400, அதோட தொடக்க இருப்பை கூட்டிக்கிட்டு இறுதி இருப்பை என்ன பண்ணணும், கழிக்கணும். இது மாதிரி நீங்கள்
ஃபஸ்ட்டு தொடக்க இருப்பு எழுதி எழுது பொருள் வாங்கியதை கூட கூட்டலாம். இப்போ இவங்க செஞ்சுருக்க மாதிரியே செஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுது பொருள் அதோட தொடக்க இருப்பை கூட்டிக்கிட்டு இறுதி இருப்பை கழித்து 2200 ரூபா அப்படின்னு போட்டுக்கிடுங்க. அடுத்தது எழுது பொருள் எழுதியாச்சு. அடுத்தது பாயிண்டில் என்ன இருக்குது, முதலீடுன்னு இருக்குது. கணக்கில் என்ன இருக்குது, எழுது பொருளுக்கு அடுத்தது முதலீடுன்னு இருக்குது. முதலீடு இங்கே வராது. எதனால், நம்ம இதிலாவது ஒன்று என்ன டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம்போ அல்லது முதலீடு பண்ணி வச்சுருப்போம்போ கம்பெனிக்கு அப்படி ஏதாவது வாங்கியிருப்போம்போ அந்த மாதிரி முதலீடு பண்ணி வச்சுருப்போம்போ அது எதில் வரும் அப்படின்னா சொத்துக்களில் வரும். இருப்புநிலை குறிப்பில் சொத்து. அடுத்தது உங்களுக்கு தெரியும் அஞ்சல் செலவுகள்னே வந்திருக்கு. அப்போ செலவு பக்கத்தில் எழுதிடலாம். அதாவது ஸ்டாம்பு அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான செலவு பண்ணியிருக்கோம்போ அதை எழுதிக்க வேண்டியது. செலவுகள் அஞ்சல் செலவு 1000 ரூபான்னு எழுதியாச்சா, எழுதிட்டு மறுபடி போய் கணக்கை போய் பாருங்கள். அடுத்தது இருப்பு கீ கைரோக்கன்னு இருக்குது. அதாவது இருப்பு கீனா இறுதி இருப்புன்னு அர்த்தம். கை ரொக்கம்னு சொல்லியிருக்காங்க, கையில் வச்சுருக்க காசு. இது வந்து வருவாய் செலவின கணக்கில் வருமா அப்படின்னா வராது. இந்த மாதிரி இருப்பு கீகோ இந்த கணக்கில் தொடக்கத்தில் இருக்க பாருங்க, பெறுதல் பக்கத்தில் இந்த இருப்பு கீகோவும் வராது, கீயும் இந்த வருவாய் செலவின கணக்கில் கொண்டாந்து எழுதக்கூடாது. இப்போ எழுதலை, அதை விட்டாச்சு. அதோட இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு, இந்த பக்கம் செலுத்தல் பக்கத்தில் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம வருமானங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். வருமானம் வருமான பக்கத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சந்தா சந்தா இங்கே இந்த பெறுதல் பக்கத்தில் இருப்பு கீக்கோன்னு கைரொக்கம் கொடுத்துருக்கா, அதுதான் எதில் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன், வருவாய் செலவு கணக்கில் எழுதக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டாக என்ன இருக்குது, சந்தான்னு இருக்குது. ரெண்டு சந்தா கொடுத்துருக்காங்க, 2018-19 சந்தா 2019-20 சந்தான். நம்ம எந்த ஆண்டு கணக்கு போடுறோம்போ 18-19 அதாவது 19 மார்ச் எம்னு போட்டிருக்கல, 19 மார்ச் அதுதான் நம்ம இந்த ஆண்டுக்கு தான் கணக்கு போடுறோம். அப்போ 12500 ரூபா எந்த ஆண்டுக்குள்ளே சந்தா, 2018-19 சந்தா 12500 ரூபா. அந்த சந்தாவை எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கூடுதல் தகவல்களை ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மன்றத்தில் 450 உறுப்பினர் உள்ளனர், அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தா 30 செலுத்துகின்றனர் சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்பில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களாம், 450 சேலம் மன்றத்தில் 450 உறுப்பினர் இருக்காங்களாம், ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு எவ்வளவு சந்தா செலுத்துகிறாங்களாம், 30 ரூபா செலுத்துகிறாங்களாம். இதை நம்ம கணக்கில் கொண்டு வரணும். ஒரு குறிப்பு மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ 450 பேரும் 30 ரூபா செலுத்தினா எவ்வளவு, 13500 ரூபா எவ்வளவு, 450 உறுப்பினர் இருக்காங்க, ஒவ்வொருவரும் எவ்வளவு செலுத்துகிறாங்களாம், 30 ரூபா செலுத்துகிறாங்க. இப்போ 450 பேரும் 30 ரூபா செலுத்தினா நம்மளுக்கு எவ்வளவு அந்த ஆண்டுக்கு தொகை கிடைக்கணும், 13500 ரூபா கிடைக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் வாங்கியிருக்கோமோ அந்த எம்னு எழுதியிருக்க இடத்துல பாரு, 2018-19 எவ்வளோ தான் வாங்கியிருக்கோம்போ, 12500 ரூபா தான் வாங்கியிருக்கோம்போ, அப்போ எவ்வளவு வாங்காமல் இருக்கோம்போ, மொத்தமாக 13500 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் வாங்கியிருக்கோம்போ, 12500 ரூபா தான் வாங்கியிருக்கோம்போ, 13500 ரூபா வந்திருக்கணும், நம்ம எவ்வளோ தான் வாங்கியிருக்கோம்போ, 12500 ரூபா. அப்போ வாங்காமல் இருக்கிறது எவ்வளவு, 1000 ரூபா. அதை நம்ம கணக்கில் கொண்டாந்து காட்டணும். அதுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ சந்தான்னு பாருங்கள், சந்தா எழுதியாச்சு, சந்தா எழுதியாச்சு. 12500 ரூபா என்ன பண்ணியிருக்கோம்போ, நம்ம வாங்கியிருக்கேன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வாங்காமல் இருக்கிறது எவ்வளவு, 1000 ரூபா வாங்காமல் இருக்கிறோம்போ, மொத்தமாக எவ்வளவு, 13500 ரூபான்னு இந்த மாதிரி எழுதணும். நம்ம பெற்ற சந்தா 12500, அந்த உறுப்பினர்கள் மொத்தமாக செலுத்த வேண்டியது 13500. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், சந்தா பெற வேண்டியதை கூட்டி நம்ம இன்னொன்று 13500 அப்படின்னு சொல்லி காட்டணும். அடுத்த சந்தாவுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். சந்தாவுக்கு அடுத்தது என்ன இருக்குது, பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம் 12000. பல்வகை வரவுகள் ரெண்டுமே வருமானம் வரவுகள்னு சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு வருமானம்னு தெரியும், பொழுதுபோக்கு மூலம் பெற்ற வருமானமும் பல்வகை வரவுகள் ரெண்டையும் கொண்டாந்து எழுதிட வேண்டியது வருமான பக்கத்தில். சந்தா எழுதியாச்சு, சந்தாவுக்கு அடுத்தது பொழுதுபோக்கு மூலம் பெற்ற வருமானம் 12000, பல்வகை வரவுகள் இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு பிற்பாடு எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தோன்னே எடுத்தோன்னே தெரியுது வருமான பக்கத்தில் 26000 ரூபா இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருக்குது, 3200 ஒரு 1000 ரூபா, 3200 ரூபா தான் இருக்குது. அப்போ 26000 ரூபா 26000 அந்த 3200 ரூபாயை கழிச்சிங்கன்னா 22800 ரூபா கிடைக்கிது. இப்போ வருமானம் அதிகமாக இருக்குது, அதை கொண்டாந்து பற்று பக்கத்தில் அதே தொகையை எழுதி மேலே இருக்கிற செலவுகளை கூட்டி கழிச்சிங்கன்னா எவ்வளவு வருது, 22800. அதுக்கு பேர் என்னது, உபரி.
செலவுகள் கம்மியாகவும் வருமானம் அதிகமாக இருக்குது. செலவுகளை காட்டிலும் மிகுதியாக வருமானம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? உபரின்னு பேர். இந்த உபரியை தான் என்ன பண்ணுறோம்ப்பா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. இப்போ நம்ம வருவாய் செலவான கணக்கு போட்டதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? உபரி. அடுத்தது, நம்மளை ரெண்டு கணக்கு கேட்டிருந்தாங்க, ஒன்று வருவாய் செலவின கணக்கு, இன்னொன்று இருப்புநிலை குறிப்பு, ரெண்டு கேட்டிருந்தாங்க. அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். இருப்புநிலை குறிப்பு எப்படி தலைப்பு எழுதுவீங்க? 2019 மார்ச் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு எழுதிக்கிட்டு, ஒரு பக்கம் பொறுப்புகள், இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்? சொத்துக்கள். இது உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். இருப்புநிலை குறிப்புனா என்ன? அந்த கணக்கு போடுற ஆண்டில் அந்த நிறுவனத்தோட நிதிநிலையை அறியறது. அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நிறுவனத்தில் எவ்வளவு பொறுப்பு இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த வருமானத்தோட இறுதி நாளில் தயாரிக்கிறது தான் அந்த இருப்புநிலை குறிப்பு. ஃபஸ்ட்டு பொறுப்புகளில் முத பாயிண்டாக என்ன எழுதணும் அப்படின்னா, முதல் நிதி. என்ன எழுதணும்? முதல் நிதியை எழுதணும். முதல் நிதி, இப்போ முதல் நிதி எழுத போகிறோம். முதல் நிதி எழுதணுன்னா இப்போ இந்த இதுதான் முதல் நிதி, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக 9300 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதிக்கணும். இது எங்கே போய் பார்க்கணும்? கணக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் முதல் நிதி. இந்த 3வது பாயிண்டாக கொடுத்துருக்கு பாருங்க, கூடுதல் தகவல்களில் 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் நிதி 9300 ரூபான்னு கொடுத்துருக்கான். இந்த 9300 ரூபாயை ஃபஸ்ட்டு கொண்டாந்து என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த மாதிரி முதல் நிதியில் எழுதிக்கிடுங்க. அடுத்தது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல உபரி, எங்கே கண்டுபிடிச்சோம்பா? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல உபரி, 22800 ரூபா உபரி வந்தால் கூட்டணும். இதோட அந்த முதல் நிதியோட உபரி வந்தால் கூட்டிக்கணும். பற்றாக்குறை வந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். எப்போ பற்றாக்குறை வரும்? செலவு அதிகமாக இருந்து வருமானம் கம்மியாக இருந்ததுன்னா பற்றாக்குறை வரும். இப்போ நம்ம கணக்குப்படி உபரி வருது, அப்போ கூட்டி 32100 எழுதிக்கிட்டீங்க. அடுத்தது முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தாவை கொண்டாந்து நம்ம என்ன பண்ணணும்? எழுதிக்கணும். எங்கே இருக்குது முன்கூட்டி பெற்ற சந்தா? இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் சந்தாவில், 2019-20. அதாவது நம்ம கணக்கு போடுறது 18-19, ஆனால் 18-19 எதை வாங்கி விட்டோம்லாம்? 19-20 அடுத்த ஆண்டுக்குள்ளதை இப்போயே வாங்கி விட்டோம்பா. எவ்வளவு வாங்கியிருக்கோம்பா? 400 ரூபா. அப்போ அடுத்த ஆண்டுக்குள்ளதை இப்போயே வாங்கி விட்டோம்னா அது ஒரு பொறுப்பு தானே. அந்த பொறுப்பை கொண்டாந்து என்ன பண்ணணும்? இந்த பொறுப்பு பக்கத்தில் இந்த முன்கூட்டி பெற்ற சந்தாவை எழுதிக்கணும். அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்களுக்கு என்னென்ன எல்லாம் வரும்னு கணக்கில் போய் பாருங்கள். சொத்தில் என்னென்ன எல்லாம் வரும்? அரைகலங்கிற சொத்தா கண்டிப்பாக எழுதிக்கலாம். அடுத்தது எழுது பொருள் தான் வருவாய் செலவினங்களை எழுதியாச்சு. அடுத்தது முதலீடு. முதலீடுங்கிறது நம்ம எங்கேயாவது முதலீடு பண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம், அல்லது ஏதோ நிலமோ லேண்டோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று முதலீடு பண்ணி வச்சுருக்கோம், அது சொத்து, அதை எழுதணும். அடுத்தது அஞ்சல் செலவு. அஞ்சல் செலவு தான் ஏற்கனவே வருவாய் செலவின கணக்கில் எழுதிட்டிங்கள. அடுத்தது இருப்பு கீ கை ரொக்கம்னு இருக்கான். அதாவது அந்த நிறுவனத்தில் அந்த ஆண்டோட இறுதியில் நம்ம வச்சுருக்க கையில் வச்சுருக்க காசு, அதாவது கையில் வச்சுருக்க பணம், அதை கண்டிப்பாக இறுதி இருப்பில் நம்ம இறுதியாக வச்சுருக்கிறது நம்மளோட சொத்து, அதை அந்த சொத்து பக்கத்தில் கொண்டாந்து எழுதணும். இப்போ இதை வரிசையாக எழுதலாமா? அரைகலன் எவ்வளவு? 15000 எழுதிக்கிங்க. அடுத்து முதலீடு எழுதிக்கிடுங்க. அது மாதிரி கை ரொக்கம் 3500 எழுதிக்கிங்க. அது என்ன பெற வேண்டிய சந்தா? நம்ம நம்மளுக்கு மொத்தமாக சந்தா 13500 வர வேண்டியது. ஆனால் எவ்வளோ தான் நம்மளுக்கு சந்தை வந்திருந்தது? 12500 தான் வந்திருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தான் வந்திருந்தது, 13500. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, 13000 ரூபா மொத்தம், 13500 கொடுக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் பெற்றிருக்கிறோம்? 12500. அப்போ பெறாமல் எவ்வளோ இருக்குது? 1000 ரூபா. அது வந்ததுன்னா நம்மளுக்கு சொத்து தானே 1000 ரூபா. நம்மளுக்கு 1000 ரூபா வர வேண்டியிருக்கு, அது சொத்து, அதை கொண்டாந்து இந்த பெற வேண்டிய சந்தாங்கிற இடத்துல எழுதிக்கணும். அடுத்தது எழுது பொருளோட இருப்பு. கடைசி நாளில் அந்த நிறுவனத்தில் எவ்வளவு எழுது பொருளோட இருப்பு, அந்த கூடுதல் தகவல்களை எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே வரணும். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், 500 ரூபான்னு கொடுத்துருக்கான் எழுது பொருள் இருப்பு. எங்கே கொடுத்துருக்கு? 2019 மார்ச் 31 500 ரூபான்னு கொடுத்துருக்கு பார்த்திங்களா. இதை கொண்டாந்து எழுதணும், இதை கொண்டாந்து எழுதணும். அந்த 500 ரூபாயை எழுது பொருள் இருப்பு 500 ரூபாய் எழுதணும். அடுத்தது கை ரொக்கம்தான் தெரியும் உங்களுக்கு, கடைசி அந்த நிறுவனத்தில் வச்சுருக்க கை ரொக்கம். இதை அப்படியே எழுதி ரெண்டு பக்கமும் கூட்டி பார்க்கணும், ரெண்டு பக்கமும் கூட்டி பார்க்கணும். எப்பயுமே குறைச்சலாக இருக்கிற பக்கத்தை முதல்ல கூட்டி பாரு. பொறுப்பு பக்கத்தை கூட்டி பாருங்கள், 32100 ரூபா. இப்போ
அப்புறம் முன்கூட்டி பெற்ற சந்தா ஒரு 400, 32,500. அதே மாதிரி இந்த பக்கத்தையும் கூட்டிங்கன்னா 32,500. இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக வரணும். இப்போ இருப்பு நிலை குறிப்பு போட்டிங்கன்னா எப்பயுமே பொறுப்புகளும் சொத்துக்களும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். நீங்கள் கணக்கு போடுறப்பே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சரியாக தான் கணக்கு போட்டிருக்கோம்ளா. சரியாக போட்டிருந்தா உனக்கு ரெண்டு பொறுப்பும் சொத்து சரியாக வரும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்ப்போ அப்படின்னா சரியாக வராது. அதுலேயே நம்ம கணக்கு சரியாக போட்டிருக்கோம்ளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவை கணக்கு போடுறப்பையும் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இங்கே வீடியோவில் சில விஷயங்கள் இடம்பெறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புத்தகத்தில் சரி பார்த்துக்கலாம். அதனால் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கணக்கு பாருங்கள். ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் புக்கு எடுக்காமல் பண்ணியிருக்கோமோ, இருந்தாலும் புக்கு வச்சுக்கிட்டு கணக்கு பார்க்க முயற்சி பண்ணுங்கள். எடுத்துக்காட்டை என்ன நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எடுத்துக்காட்டில் விளங்கினா தான் அப்புறம் பயிற்சி கணக்கு போக முடியும். அதுக்கு வேண்டி தான் எடுத்துக்காட்டை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து பயிற்சி கணக்கு போகிறப்போ இந்த இறுதி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. 5 மார்க்கு கணக்கை போடுறதுக்கு முன்னாடி இறுதி கணக்குகள்னு கேட்டிருப்பாங்க. அதில் வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்பும் சேர்ந்தது தான் இறுதி கணக்கு. இல்லைன்னா வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிக்கே தயாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்மள்கிட்ட எந்த கணக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து வருவாய் செலவின கணக்கை தயாரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இருப்புநிலை குறிப்பை கண்டுபிடிக்கணும். இருப்புநிலை குறிப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பொறுப்பு சொத்துன்னு பிரிச்சுக்கிட்டு முதல் நிதியோட உபரி வந்தால் கூட்டணும், பற்றாக்குறை வந்தால் கழிக்கணும். எதெல்லாம் விடுபடாமல் பார்த்து எழுதி கணக்கை சரியாக போடுங்க. பயிற்சி கணக்கையும் போட்டு பாருங்கள்.